யோகி பாபு ஒரு புதிய படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் என்பது ஏற்கனவே வெளிவந்த செய்தி. கிராமத்து பின்னணியில் நடக்கும் மர்மங்களை துப்பறியும் கதாநாயகன் வேடம் யோகி பாபுவுக்கு. அந்த படத்தில் யோகி பாபுவுக்கு ஜோடியாக லக்ஷ்மி மேனன் நடிக்கப் போகிறார். காமெடியனுடன் ஜோடியாக நடித்தால் கேரியர் காலியாகிவிடும் என்று நட்பு வட்டாரம் எச்சரித்தும் துணிச்சலுடன் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளாராம் லக்ஷ்மி மேனன். வலிமை படத்திற்கு அடுத்து அதே டீம் இன்னொரு படம் பண்ண போகிறதாம். அஜித் கதாநாயகன், ஹெச் வினோத் படத்தை இயக்க அதே வலிமை பட தயாரிப்பாளர் போனி கபூர் தான் தயாரிக்கப் போகிறார். இந்த படத்தில் 22 வருடங்களுக்கு பிறகு அஜித்துடன் இணைய இருக்கிறார் நடிகை தபு. புலிக்குத்தி பாண்டி படத்தை அடுத்து விக்ரம் பிரபு நடிக்க இருக்கும் படம் டைகர். இந்த படத்தை இயக்கப் போவது டைரக்டர் கார்த்தி. ஆரம்பம் முதல் இறுதி வரை பரபரப்பாக போகும் திகில் கதையாக இது இருக்குமாம். இந்த படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடி ஸ்ரீ திவ்யா. தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவிற்கு தினசரி ஒரு காரணம் கோடம்பாக்கத்தில் உலா வருகிறது. தற்போது சொல்லப்படும் காரணம் சொத்து பிரச்சனையை அடிப்படையாக கொண்டதாம். ரஜினி தன்னுடைய பாய்ஸ் கார்டன் வீட்டை தன்னுடைய இளைய மகள் சௌந்தர்யாவுக்கு முழுவதுமாக எழுதி கொடுத்து விட்டாராம். சில மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் தனுஷ் ஐஸ்வர்யா இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவு வரைக்கும் கொண்டு வந்து விட்டதாம். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு நாளை என்ன காரணத்தை கண்டுபிடித்து சொல்ல போகிறார்களோ தெரியவில்லை. இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் விரைவில் முடிய இருக்கிறது. அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என்பதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. ஏற்கனவே தென்னகத்தைச் சேர்ந்த எந்த பிரச்சனையிலும் சிக்காத ஒரு பிரபலம்தான் அடுத்த குடியரசுத் தலைவராக போகிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அடுத்த குடியரசுத் தலைவராகிறார் ரஜினிகாந்த் என்ற செய்தி புதிதாக உலா வர தொடங்கியுள்ளது. இதற்கு ஆதாரமாக எதுவும் கோரப்படவில்லை. எனினும் ரஜினிகாந்த் அடுத்த குடியரசுத் தலைவர் என்றால் நமக்கு எல்லாம் அது பெருமைதான்.